பசியை கொடுத்த கடவுள் உணவையும் கொடுக்கிறான் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மனிதனுக்கு தேவையான சைவ உணவுகள், காய்கறிகள், கிழங்கு வகைகள், தானியங்கள், பழங்கள், இனி அநேகப்பட்ட சைவ உணவுகளை, தாவர உணவுகளை கொடுக்கிறான். பசியும் படைத்த கடவுள் உணவும் தருகிறான், உணவும் படைத்திருப்பான். ஆக அந்த 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 அதன் காரணமாகத்தான் பசியால் தான் இந்த தேகம் வளர்ச்சி. பசி என்று சொல்லப்பட்ட தாய் இல்லை என்றால் இந்த தேகம் வளர முடியாது. பசி உணவு தந்தால் என்ன ஆகும்? அதை சத்த சக்தி பிரிக்கும். சத்த சக்தி உடம்பு, அது சத்த சக்தி உள் கருவிகரங்கள் பிரிக்கும், அசத்தை வெளியே தள்ளும். சத்தை 72,000 நாடி நம்பருக்கும் முறுக்கிட்டு விடும். 72,000 நாடி நம்பருக்கும் சத்தை ஊட்டும், முறுக்கிட்டு. அந்த 72,000 நாடிமல் காரணமாக மனம், புத்தி, சித்து, அகங்காரமாக அந்தகங்கள் இயங்கும். அதன் காரணமாக மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய ஐம்புலன் இயங்கும். ஆக 5 நாடு 9 கருவிகள். அப்போ 72,000 நாடி நபர்களும் மற்ற கருவிகள் இயங்குவதற்கு உணவு தான் காரணம். உணவு உண்டு உண்பதற்கு பசி தான் காரணம். ஆக இந்த தேகத்தினுடைய அமைப்பை கொண்டே உள் தேகமாகி ஞான தேகத்தை பெற வேண்டும். ஞான தேகம் பெறுவதற்கு தான் இந்த புற உடம்பு வைத்திருக்கிறான். கலரை விதை போய் விதைப்பான், ஆனால் முளைக்கும் போது கடலை தோடோடு வரும். விதைப்பது விதை, தோன்றுவது கடலை தோடோடு வரும். என்னையா அந்த விதைக்குள்ளே கடல் தோடும் இருப்பது போல இந்த உடம்புக்குள்ளவே, இந்த உடம்பு இருக்கும் உடம்புக்குள்ளவே தோல் ஆகிய புற உடம்பு இருக்கும். அந்த தோல் நீக்கினால், இப்போ கடலை தோல் நீக்கினால் இப்போ இது கடல் வித்தாகும், விதையாகும். காமதேகம் நீங்கினால் ஞான தேகமாகும். ஞான தேகம் பெற்றவர்கள் தான் ஞானிகள். அவர் தான் ஜென்மத்தை கடித்திட்டு. ஞான தேகம் பெற்றவர்கள் சாக மாட்டார்கள். ஞான தேகம் பெற்றவர்களுக்கு கொனைக்கேடு இருக்க முடியாது. அவர் கோபம் இருக்க முடியாது, பொறாமை இருக்க முடியாது, வஞ்சனை இருக்க முடியாது. அப்படி எந்த கொனைக்கேடு இருக்காது. சரி, அந்த 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 குணங்கள், அந்த அந்த பண்பு எப்படி பெறுவது? இப்போ ராமலிங்க சாமி இருக்கிறார், அவர்கள்லாம் காமதேகத்தை நீக்கினவர், ஜென்மத்தை கடத்தேற்றுக் கொண்டவர். ஜென்மத்தை கடத்தேற்றுக் கொண்டார் என்றாலே காமதேக அற்றவர்கள் அர்த்தம். ஜென்மத்தை கடத்தேற்றுக் கொண்டார் என்றே கொனைக்கேடுகள் அற்றவர்கள் அர்த்தம். ஜென்மத்தை கடத்தேற்றுக் கொண்டார் என்றாலே பொறாமை, பேராசை, இது போன்ற குணைகளை நீங்கணும் என்று அர்த்தம். இதுக்கு நாம் ஆசானை வணங்குகிறோம். ஐயா, அந்த குண, அந்த பண்பு எனக்கு வேண்டும். நீர் ஜென்மத்தை கடத்தேற்றிக் கொண்டது போல் அடியனும் ஜென்மத்தை கடத்தேற்றுக் கொள்ள வேணும்னு கேட்குறோம். சரி மகனே, அருள் செய்கிறோம். அதுக்கு என்ன உபாயம்? இம்மோதே இந்த உயிர் கூட செய்து உண்ணுவதை நிறுத்து. ஒரு உயிரை கொன்று உண்ணுவதால் இந்த தேகம் முன்னமே காமதேகம், விஷத்தேகம், நம்மை வஞ்சிக்கக்கூடிய கொடிய ஒரு நரக தேகம். இது இந்த தேகத்தினுடைய தன்மையை நமக்கு வஞ்சிக்கக்கூடியது. இந்த தேகத்துக்கு மறுபடியும் விஷ உணவு கொடுத்தால், விஷ தேகத்துக்கு விஷ உணவு கொடுத்தால் என்னாகும்? மறுபடியும் மாசுபடும். மாசுபடும் போது இருப்பதே அந்த கடவுள் படைக்கும் போதே சுத்தமாக சுத்தம் சேர்த்து படைக்கிறான், இருட்டும் இருளும் ஒளியுமாக சேர்த்து படைக்கிறான். இருள் ஒளியுமாக இருக்க இந்த உடம்பில், அல்லது நரகம் சொர்க்கமாக இருக்கக்கூடிய உடம்பில், அது தூளசூட்சமாக இருக்க இந்த உடம்பு, சுத்தம் அசுத்தமாகிய உடம்பில் மறுபடியும் அசுத்த உணவு கொடுக்கும்போது என்ன ஆகும் என்றால் இன்னும் அறிவு மங்கிவிடும். அறிவு மங்கின நிலையா ஏற்படும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.